அதே மாதிரி ஹரி சார் நேரடியாகவும் திட்டுவார், மறைமுகமாகவும் நிறைய பேர் திட்டுவார். ஆனால் மற்ற ஹீரோக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அவங்க வந்து சிஸ்டர்கிட்ட பேசுவீங்க, வீட்டில் சந்திப்பீங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது திட்டு விழுந்ததா? இல்லை இல்லை, திட்டுற அளவுக்கு நான் நடந்துக்கல. ஏன்னா இது முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் என்ன எதிர்பார்க்குறான்றது. இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு விஷயம் மைண்டில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எந்த இடத்துலையும் ரிலேஷன்ஷிப் வேறு, ப்ரொஃபஷன் வேறு. ஸோ அவர் ஒன்று நினச்சார்னா அதை விட ஒரு 10 மடங்கு இப்போ ஜாஸ்தி பண்ணணும். எங்கேயுமே நம்ம வந்து எந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட வந்துடக்கூடாது, மற்றவங்கள்டேருந்து கூட வந்து இப்போ ஒரு லீவரேஜ் எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள் அப்படின்ற வந்துடக்கூடாதுன்றது ரொம்ப கேர் எடுத்து கேர்ஃபுல்லாக பண்ணேன். ஐ திங்க் அதனால தான் அந்த விஷயத்தில் எனக்கு ஒன்றும் அது நடக்கலை. ஸோ மற்றபடி நீங்கள் ஸ்ட்ரிக்ட்னா அது ஏன்னா, பிரியா சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய டீமை கண்ட்ரோல் பண்ணால் ஒருத்தர் அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஒருத்தங்க அவன் ரிலாக்ஸ் பண்ணி போயிடுவாங்க. யூனோ லைட்மேனாக இருக்கட்டும், இல்லை யாராவது ஒரு ஆர்டிஸ்டன்ட்டாக இருக்கட்டும், திடீர்னு அந்த ஸ்பாட்டில் அப்படி இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அண்ட் அவ்வளோ